ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜனவரி எட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நண்பர்கள் ஏதாவது நம்மளுடைய டெலகிராம் செயலியில் அதாவது குரூப்பில் இணைஞ்சிக்கலாம் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொலாம் உலகின் மிக நீளமான ரயில்வே நிலைய நடைமேதை கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது உலகின் மிக நீளமான ரயில்வே நிலைய நடைமேதை கண்ட எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது ஆன்சர் கர்நாடகா அமங்க கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹூப்ளி ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தை தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் உடைய ஒரு நடைமதியாக அதாவது பிளாட்ஃபார்மாக உருவெடுத்திருக்கு சரிங்களா இது பின்வரும் நாட்களில் செயல்பாட்டுக்கு வர இருக்கு அப்படி வந்தால் இதுதான் உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்மாக இருக்கும் விதமாக ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க சரிங்களா தற்சமயம் உலகின் மிக நீளமான ரயில்வே நிலையமாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோரக்பூர் ரயில்வே நிலையம் இதுதான் உலகின் மிக நீளமான

பழங்காலத்தை சேர்ந்த ஏழு உலோக சிலைகள் கண்டறியப்பட்டுள்ளது ஆன்சர் சொல்லக்கூடிய இந்த இந்த பகுதி நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஏழு உலோக சிலைகள் கண்டறியப்பட்டிருக்க விதமா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அம்பிகை நடராஜர் விநாயகர் மற்றும் சுந்தரர் உட்பட உலோகத்தால் ஆன ஒரு ஏழு முக்கிய உலோக சிலைகள் கண்டறியப்பட்டிருக்கு சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நகரில் கிருசி சஞ்சீவனி வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நகரில் கிருசி சஞ்சீவனி வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் பெங்களூர் ஆமாங்க கர்நாடகா மாநிலத்தின் பெங்களூர் நகரில் தான் அண்மையில் கர்நாடகாவோட முதல்வராக இருக்கக்கூடிய பி எஸ் எடியூரப்பா கிட்டத்தட்ட நாற்பது கிருஷி சஞ்சீவினி வாகனங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு சரிங்களா இந்த வாகனங்கள் அனைத்தும் தேசிய கிருஷி விகாஸ் யோஜனா இந்த திட்டத்தின் கீழ் செயல்பட அதாவது அறிமுகப்படுத்தப்பட்டது விதமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த வாகனத்தோட முக்கிய பயன் என்னன்னு பார்க்கும்பொழுது விவசாயம் சம்பந்தமானது அதாவது விவசாயத்தில் இருக்கக்கூடிய மண் நீர் ஆகியவற்றை சோதித்து அதற்கான தீர்வுகளை வழங்கக்கூடிய ஒரு வாகனங்கள் தான் ஸோ அந்த இடத்துக்கே சென்று மண் நீர் ஆகியவற்றை பரிசோதிக்க கூடிய ஒரு வாகனம் தான் இந்த கிருசி சஞ்சீவினி வாகனங்கள் சரிங்களா ப்ளூம்பெர்க் வெளியிட்ட உலகின் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நபர் யார் ப்ளூம்பெர்க் வெளியிட்ட உலகின் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நபர் யார் ஆன்சர் எலான் மஸ்க் ஆமாங்க டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இந்த நிறுவனங்களின் நிறுவனராக இருக்கக்கூடியவர் தான் இந்த எலான் மஸ்க் இவர் தான் தற்சமயம் உலகின் நம்பர் ஒன் பணக்காரர்களாக இருக்கார் சரிங்களா இவருடைய தற்சமயம் சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினாலு கோடி விதமாக சொல்லியிருக்காங்க இதன் மூலம் உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக இந்த எலான் மஸ்க் இருக்கார் இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனராக இருக்கக்கூடிய ஜெப் பெசோஸ் ஸோ இவர் தான் இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு வருடம் முதல் இரண்டாயிரத்தி பதினேழு இந்த வருடம் முதல் பார்த்தீங்கன்னா உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்தார் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த எலான் மஸ்க்னு சொல்லக்கூடிய இவர் தான் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கார் இதற்கான காரணம் பார்க்கும் பொழுது இவருடைய நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய டெஸ்லா அதாவது எலக்ட்ரிக் கார் தயாரிப்பு நிறுவனம் சொல்லலாம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அதிக வருவாய் ஈட்டிருக்கு இதன் காரணமாக தான் இவர் உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கிறார் ஹீமா ஹோலி எந்த மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் ஹீமா ஹோலி எந்த மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் தெலுங்கானா ஆமாங்க தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்திருக்கும் உயர்நீதிமன்றத்தினோட முதல் பெண் தலைமை நீதிபதியாக தான் இந்த ஹீமாஹோலின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி அதாவது நீதிபதி பொறுப்பேற்றிருக்காங்க நேற்றைய தினத்தில் தான் பொறுப்பேற்றிருக்காங்க இவருக்கான பதவி பிரமாணத்தை தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஸோ இவங்க தான் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்காங்க ஸோ இந்த பெண்மணி இதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவங்க சரிங்களா அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணிபுரிந்த ராகவேந்திர சிங் சவுகான் இவர் தற்சமயம் உத்தரகாண்ட் மாநிலத்தோட சரிங்களா உத்தரகாண்ட் மாநிலத்தோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நேற்றைய தினத்திலே பொறுப்பேற்றிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இவருக்கான பதவி பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தோட ஆளுநராக இருக்கக்கூடிய பேபி ராணி மௌரியா ஸோ அவங்க தான் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்காங்க சோ தெலுங்கானா தெலுங்கானா வரைக்கும் முதல்வராக சந்திரசேகர் ராவ் இருக்காங்க சமீபத்தில் கீழ்கண்ட எந்த பகுதிகளுக்கு இடையே சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான பிரத்தியோக வழித்தடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சமீபத்தில் கீழ்கண்ட எந்த பகுதிகளுக்கு இடையே சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான பிரத்தியோக வழித்தடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் ரேவாரி முதல் மதர் வரை அதாவது ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ரேவாரி மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த மதர் இந்த பகுதிகளுக்கு இடையே கிட்டத்தட்ட முன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா முன்னூற்றி ஆறு கிலோமீட்டருக்கு இடையே சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான ஒரு பிரத்யோக வழித்தடத்தை நேற்றைய தினம் அதாவது ஜனவரி எட்டாம் தேதியான நேற்றைய தினம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமா இந்த வழித்தடத்தை தொடங்கி வைத்திருக்காரு சரிங்களா ஸோ அண்மையில் நம்முடைய மத்திய அரசு இந்த லுதியானா மற்றும் கொல்கத்தா இந்த பகுதிகளுக்கு இடையே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான வழித்தடத்துக்கு வந்து அனுமதி அளித்திருந்தாங்க இது வந்து அமைக்கப்படும் விதமா அதில் ஒரு பகுதியாக தான் இந்த ரேவாரி முதல் மதர் வரை அமைக்கப்பட்டிருக்கு ஸோ நேற்றைய தினத்துல இன்னொரு ஒரு முக்கிய செய்தியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் நேற்றைய தினத்திலே பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உலகின் நீளமான உலகின் நீளமான முதல் இரண்டடுக்கு சரக்கு ரயில் சேவையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு சரிங்களா ஸோ அந்த ரயிலோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் உடையத விதமா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ரயில் பார்த்தீங்கன்னா நியூ அட்டலி முதல் நியூ கிஷான்கிரி ஸோ நியூ அட்டலி முதல் நியூ கிஷான்கர் ஸோ இந்த பகுதிக்கு இடையே தொடங்கப்பட்டிருந்த விதமா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமானது இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக சுருங்கும் என தேசிய புள்ளி விவர அலுவலகம் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக சுருங்கும் என தேசிய புள்ளி விவர அலுவலகம் தெரிவித்துள்ளது அதாவது இந்த இந்தியாவின் மொத்த உள்நாட்டு இருக்கும் விதமாக தேசிய புள்ளிவிவர அலுவலகம் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த அலுவலகம் மத்திய புள்ளிவிவரம் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அலுவலகம் தான் சரிங்களா தேசிய பசு ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது தேசிய பசு ஆணையம் அதாவது ராஷ்ட்ரிய காமதேன ஆயோக் அப்படின்னு சொல்லுவோம் எப்போது அமைக்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆமாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடத்துல தான் தேசிய பசு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இதை ஏன் இந்த இடத்துல பார்க்குறோன்னா இந்த ஆணையம் சார்பில் பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சரிங்களா பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பசு அறிவியல் என்ற ஒரு பெயரில் தேசிய அளவில் ஒரு தேர்வை வந்து நடத்துறாங்க சரிங்களா அதாவது இந்த அமைப்போட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்க்கும்பொழுது அறிவியல் ரீதியாக சரிங்களா அறிவியல் ரீதியாக பசுக்களை குறிப்பாக நாட்டு பசுக்களை பாதுகாப்பதற்கான அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் இந்த தேசிய பசு ஆணையம் சொல்லலாம் இந்த நாட்டு பசுகளை பற்றி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் தேசிய அளவில் இணைய வழி மூலமாக இந்த வருடம் முதல் இந்த தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் விதமா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அனைத்து தரப்பினரும் அதாவது பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்களும் இந்த இணைய வழி தேர்வுல பங்கேற்கலாம் அப்படிங்கிற விதமா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ தேசிய பசு ஆணையம் இதோடைய தலைவராக வல்லபாய் கத்தரியா இவர் தான் இருக்காரு ஸோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் இது இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் ஆன்சர் ஜே வெங்கட்ராமு ஆமாங்க ஜே வெங்கட்ராமுன்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் தற்சமயம் ஐபிபிபின்னு சொல்லக்கூடிய இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியோட நிர்வாக இயக்குனராகவும் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஸோ சிஇஓன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த ரெண்டு பதவிக்கும் பொறுப்பேற்றிருக்காரு ஸோ இவர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே இவருக்கான நியமனத்தை வழங்கியிருந்தாங்க இருந்தபோதிலும் போதிலும் நேற்று தினம் தான் பொறுப்பேற்றிருக்காரு சரிங்களா ஸோ இந்த அமைப்போட தற்சமயம் யார் தலைவராக இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது பிரதீப்தா குப்தா குமார் பிசோய் பிரதீப்தா குமார் பிஸ் பிசோயின்னு சொல்லலாம் இதோடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் அமைந்திருக்கு ஸோ நியூ டெல்லியில் அமைந்திருக்கு இதோட ஃபவுண்டட் இயர் இரண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா ஆடவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நாலாவது நடுவராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் யார் ஆடவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நாலாவது நடுவராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் யார் ஆன்சர் போலோ சாக் ஸோ கிளேர் போலோ சாக்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ஒரு ஆஸ்திரேலிய நாட்டோட ஒரு நடுவர் அம்பையர் அப்படின்னு சொல்லலாம் அண்மையில் நம்மளுக்கு தெரியும் தற்சமயம் இப்போ சிட்னியில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் இடையே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெற்றுட்டு வருது அதில் நாலாவது நடுவராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் பெண்மணியாக இந்த கிளேர் போலோசாக் இருக்காங்க சரிங்களா இந்த பெண்மணி இன்னொரு பெருமையும் வைத்திருக்காங்க அதை என்னன்னு இந்த இடத்துல நாம பார்க்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல நான்காவது நடுவராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி தான் இவங்க அதே போல் ஆடவருக்கான ஒரு நாள் ஆட்டத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் கள நடுவர் யாருனா இந்த பெண்மணி தான் சரிங்களா ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கிளேர் போலோ சாக் சரிங்களா சோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்